அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஆடியோவில் குரு பகவானுடைய பொதுவான பலன்கள். இங்கே குரு பகவானுடைய பொதுவான பலன்கள்னால், உங்களுடைய ஜாதகத்தில் அவர் உங்கள் லக்னத்திற்கு என்னென்ன இடங்களில் இருந்தால் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள், இந்த பலன்கள் என்றும் எப்பொழுதும் மாறாதது. அப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் அவர் நமக்கெல்லாம் எப்படி கொடுப்பாருங்கிறத நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான், அதனால தான் அவருடைய பயிற்சிக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டுமல்ல, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த குருவாகவும் எடுத்துக்கலாம், அல்லது நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசானாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுடைய பார்வை ஒரு நல்ல பார்வை, அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக இருக்குன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அவர் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் செய்யக்கூடியவர். காரணம் என்னென்னா, ஜோடியாக்கில் அவர் தான் 9வது இடத்துக்கும் 12வது இடத்துக்கும் அதிபதி. குருனாலே தெய்வம்னு அர்த்தம். ஆன்மீகமான விஷயங்களில் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அது மட்டுமல்ல, குரு தான் குழந்தையை குறிக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, வளர்ச்சி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெவலப் ஆன விஷயங்கள் அத்தனையுமே குரு பகவானுக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்ட குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல நமக்கு ஜாதகத்தில் இருந்தால் அவர் லைஃப்பில் நமக்கு என்ன மாதிரியான பொது பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இங்கே நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 7வது இடத்துல இருந்து தன்னுடைய தசாபுக்திகள் நடத்தக்கூடிய காலங்களில் லைஃப்பில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இந்த பலன்கள் பெரும்பாலும் உங்களுடைய அந்த குருதிச காலங்களில் கண்டிப்பாக நடக்கும், அல்லது குருபுக்தி காலங்களில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும், நடக்காமல் இருக்காது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 7வது இடத்துல இருந்தால் உங்கள் லக்னத்தையே பார்ப்பார். ஃபஸ்ட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனை பார்க்கின்ற பொழுது, ரொம்ப நாளாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு 7வது இடம், ரொம்ப நாளாக நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நடக்கும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள். இது அத்தனையுமே குரு 7ல் இருக்கிறனால உண்டு. அடுத்து ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுடைய மனவாழ்வை பொறுத்த வரைக்கும் 7வது இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் எப்பயுமே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான கணவன் அல்லது மனைவி அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை, அழகு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஆக அழகான பையனையோ பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்களோட மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி தான் வாழ்க்கை அமையும். விதி எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுடைய ஜாதகம் வேலை செய்யும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். எப்பயுமே குரு லாபஸ்தானத்தை பார்த்தாலே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே அந்த காலங்களில் பூர்த்தியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதை நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதுக்கான காலங்களை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் குரு பகவான். 11வது இடம்னா, அது மட்டுமல்ல, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அது பெரியமாக இருப்பாங்க, அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நீங்களும் அவங்க மேலே பெரிய லெவலில் ஒரு ஈடுபாடோடு இருப்பீங்க. பிரிந்த உறவினர்கள் மறுபடியும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் அமைவாங்க. அதுலேயும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரம் உயர்ந்த பண்புகளோடும் நல்ல ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாக செட் ஆவாங்க. அந்த காலங்களில் நிறைய உங்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அந்த காலங்களில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்ததுன்னா அந்த லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லவ்வும் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிஞ்சிடும். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும்.
எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்வையிடுவார். அப்படி பார்க்கக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய இமேஜ் கூடும், உங்களுக்குன்னு உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில். இது எதை செயல்படுத்துகிறதாக இருந்தாலும் அதுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய அத்தனை காரியங்களும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இயற்கையாகவே உங்களுக்கான அனுகூலம் இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறதுனால இருக்கக்கூடிய பலன்கள். இந்த காலங்களில் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்கோ, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த குருதிச காலங்களில் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு அடையக்கூடிய நீங்கள் நன்மைகள். நீங்கள் எவ்வளோதான் கவலையில் இருந்தாலும் உடனே கவலையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பேன். நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ண அமையும் சூழ்நிலைகள் அமையும், அல்லது எதிர்பாராத ட்ராவல் அமையும். அடிக்கடி ஷார்ட் ஜேர்னி பண்ணுவீங்க அல்லது லாங் ஜேர்னி பண்ணுவீங்க. போத்தார் சைடு இது ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும், சித்திக்கும். நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. நீங்களாம் அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொண்டீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க. அந்த குருதி சகாலங்களில் நிறைய நீங்கள் படிப்பீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ வரக்கூடிய காலங்களில் நிறைய நீங்கள் படிப்பீங்க. அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு தேடுதல் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குருதி சகாலங்களில் உங்களுக்கு நன்மைகளே உண்டு. நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளை நீங்கள் பெரிய லெவலில் அவங்களோட தொடர்பு கொள்வீங்க. அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்கள் மேலே அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நீங்களும் அவங்க மேலே பெரிய லெவலில் அன்பு ஆதரவோடு இருப்பீங்க. நீங்கள் குருதிச காலங்களில் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, இனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய துறைகளில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கை நடத்துவீங்க. எதையாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது அத்தனையுமே குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்லாம் நடக்கும். அதோட நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ லைஃப்பில் அது நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க, அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அந்த காலங்களில் அதிக கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாதவங்களுக்கு சேல் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. இது எல்லாமே அந்த காலகட்டங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளாக இருப்பாங்க, அஃபெக்ஷனாக இருப்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலங்களில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலையில் அந்த காலங்களில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியர் யார் இருக்காங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். பட் குரு ஏழில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சுமார்,
உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும், அது பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். அதோட வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறதுல சின்ன சின்ன தடை ஏற்பட்டு கரைசல அதெல்லாம் நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானுடைய தசை நடக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் அடிக்கடி கூட்டணும், அது ரொம்ப முக்கியம். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் அந்த காலத்தில் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செப்பரேஷனாக இருந்தீங்கன்னா கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் டைவர்ஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சாமானியமாக டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலத்தில் உருவாகும். உங்களுடைய பிஸ்னஸின் காரணமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. இதெல்லாம் குரு பகவானுடைய நன்மைகள். ஒரு சில தீமைகளும் உங்களுக்கு இருக்க என்னங்கிறத சொன்னேன். ஹெல்த்து கண்டிஷனில் கவனம், யாரையும் பெருசாக நம்பாதீங்க. உங்கள் கண்வழியே உங்களுடைய பணம் அல்லது பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே ஏதாவது சிவாலயங்கள் இருந்தால் அந்த சிவனுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.